வணக்கம், நான் சந்திரா துரோணாச்சாரியா. டிபுகிச்சுக்கு டிபுகிச்சுக்கு பிக் பாஸ் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. கொய்யாலாம் வாட்சிங் யூ. டே நம்பர் 56 இருக்கும். இந்த வேலையில் என்னோட வீடியோ வந்து ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் பார்க்குறவங்களுக்கு வந்து நான் நன்றியை தெரிவிச்சிருக்கேன். என்னோட முயற்சியில் நான் இவ்வளோ தூரத்து வளர்ந்து வந்திருக்கேன்னு தெரியல, பட் நீங்கள் கொடுத்த ஆதரவில் கண்டிப்பாக நான் வளர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த வேலையில் வந்து மேலுக்கு ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை நீங்கள் தட்டிங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலுக்கு வந்துடும். ஸோ இந்த யூடியூப் சேனலில் வந்து இமெயில் இல்லாட்டி ஜிமெயிலில் வந்து நீங்கள் சைன் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் கிடைக்கும். அதை வச்சுட்டு நீங்கள் நிறைய வீடியோஸையும் நிறைய விஷயத்தையும் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு என்னோட வீடியோஸும் என்னோட அக்கௌண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அந்த பெல் பட்டன் அமுத்திக்கிங்க. அதே சமயத்தில் இந்த வீடியோஸ் பார்க்குறவங்களும் சரி கண்டிப்பாக ஷேர் பண்ணவும், இதை வந்து வியூ பண்ணி உங்களோட தரப்பில் இருக்கிற கமெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து கீழ வந்து திணிக்கலாம். பிக் பாஸ் முடிஞ்சோனே என்னோட பொழப்பு வந்து நாரா பொழப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய பேர் வந்து கருத்து வச்சிருப்பாங்க. இந்த 6 மாசத்துக்கு முன்னாடி யூடியூப்ல ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சு இந்த மலேசியா சம்பந்தப்பட்ட பாடல் படம் ஷார்ட் மூவிஸ் நிறைய விஷயத்தை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த தரப்பில் வந்து அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் கண்டு மகிழலாம். இந்த பிக் பாஸ் அப்புறம் அந்த வீடியோஸ் வந்து திருப்பி நான் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுவேன். இதே வேளையில் பயங்கரமான ஒரு நியூஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன். முகேனோட ஃபேனாக இருந்தீங்களா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ எண்டிங்கில் வந்து அந்த விஷயத்தை வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ டே 56 என்ன நடந்துச்சு கண்டு தெரிஞ்சுக்கும். நேற்று உள்ள வீடியோவில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தேன், அதாவது இன்றைக்கி வந்து நாமினேஷன் இருக்குது, அதில் வந்து சேரன், கஸ்தூரி, வனிதா இவங்க மூணு பேர் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் பிக் பாஸ் வந்து சடனாக வந்து குண்டை தூக்கி போட்டார். வனிதா வந்து நாமினேட் பண்ண முடியாது, காரணம் போன வாரம் தான் பூந்தாங்க, இந்த வாரம் நான் வச்சு மேய்க்க போகிறேன், அதுக்கு அடுத்த வாரம் அவங்க கொண்டேன் கொடுப்பாங்க. ஸோ அப்படியே தொடர்ந்து நான் வந்து கொண்டு வரப்போறேன், அதுக்கப்புறம் என்ன நீங்கள் நாமினேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அஜெண்டா செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் வந்து வனிதா பேர் இல்லாமல் கஸ்தூரியும் சேரனும் வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க. அதே சமயத்தில் தர்ஷனும் சாண்டியும் வந்து இப்போதைக்கு ஒரு நாமினேஷனில் வராத ஒரு பர்சன், அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு 80வது நாளில் வந்து ஒரு பயங்கரமான காம்படிஷனாக வந்து கொண்டு சேர்க்க போகிறேன். இந்த வாரம் வந்து 4 பேர் நாமினேஷனில் இருக்காங்க, சாண்டி, தர்ஷன், கஸ்தூரி, சேரன் அப்படின்னு சொல்லும் போது சாண்டியும் தர்ஷனும் வந்து வேர்ல்டு வைடில் நேத்தே வந்து சேஃப் ஆகிற மாதிரி பயங்கரமாக போட்டி போட்டு காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் கஸ்தூரி தான் ஆக கீழே இருக்காங்க. அப்புறம் வந்து வனிதா வந்து ஒரு 5 விஷயத்தை வந்து டார்கெட் பண்ணி வந்தாங்க. அதில் வந்து பயங்கரமான ஒரு சக்ஸஸ் என்னன்னா அபிராமி அவிட்டட் ஆகினதும் மதுமிதா வந்து பிரச்சனை கொடுத்து அவங்களும் சொந்தமாக டெர்மினேட் பண்ணதுக்கும் இந்த 2 விஷயம் வந்து நடந்துருச்சு. அடுத்து அவங்க தாக்கிட்டு வச்சு தர்ஷன், தர்ஷன் வந்து ஓட்டிங் கொண்டு வந்துடணும், அவனோட ஓட்டு எவ்வளோ பெருசுக்கு இருக்கு, அவனோட ஃபேவரிசம் எவ்வளோ இருக்கு, அந்த விஷயத்த வந்து லெபத்துறையில் பார்க்குற மாதிரி தர்ஷனை வந்து ஓட்டிங் கொண்டு வந்து இப்போ டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு. சேரனுக்கும் லோஸ்லியாவுக்கும் இருக்கிற உறவு வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு, இது வந்து ஜென்யூனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தில் வந்து சேரன் வந்து உறுதியாக சொன்னார், என் மகன் எனக்கு வந்து ஓட் பண்ண மாட்டா அப்படின்னு. ஆனால் உள்ளுக்கு பார்த்தா லோஸ்லியா வந்து சேரன் பேர் தான் வந்து சொல்லு, சேரப்பா சேரப்பா சொல்லிட்டு அப்பாவுக்கு ஒரு ஆப் அடிச்சிட்டாங்க. நீரே வராத ஒரு டிராமா வந்து லோஸ்லியா வந்து பண்ணிட்டு இருக்கும் போது கவினை வந்து கேட்டான், ஏன் அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு. இல்ல அப்பாவுக்கு வந்து ஓட்டு குத்திட்டேன்னு. உண்மையாவே குத்திட்டியா? சத்தியம்லாம் பண்ண, அப்பாவுக்கு குத்த மாட்டேன், என்ன நடந்தாலும் நீங்க வந்து ஓட் பண்றதா இருந்தா யாருக்கு வேணா ஓட் பண்ணுங்க, ஆனா நான் எங்க அப்பாவுக்கு குத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன்ல எடுக்கப்பட்ட ஓட்டிங் லிஸ்ட், அதாவது கஸ்தூரிக்கும் சேரனுக்கும் கண்டிப்பாக ஓட் குத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுது. அதில் வந்து பாய்ஸ் டீம் வந்து டிசைட் பண்ணிட்டாங்க, ஆனால் லோஸ்லியா வந்து இதுக்கு ஒத்துக்கல, நான் கண்டிப்பாக எங்கள் அப்பா குத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் அந்த வீட்டுக்குள்ளே போனேன். எனக்கு வேறு வழியே தெரியல, வேறு யாரும் இல்லை, வனிதாவுக்கு குத்தலாம் பார்த்தா வனிதாவும் இல்லை, சேரன் குத்தலாம் பார்த்தா சேரனும் இல்லை, ஸோ அப்பா உங்களை தான் நான் குத்தி ஆகணும், ஆனால் எங்கள் அப்பாவுக்கு புரியும் நான் ஏன் குத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நியாயத்தை வைக்கும்போது கவின் அடி பாவி பேசுறதெல்லாம் பேசி போட்டு கடைசியாக உங்கள் அப்பாக்கே ஆப் அடிச்சிட்டியாடா. சேரன் வந்து ஒரு ஜென்யூனான ஒரு உறவு வச்சுருந்தார் இந்த வீட்டுக்குள்ளே. லோஸ்லியா தவிர வேறு யாரும் நான் நம்ப போகிறதில்ல. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து லோஸ்லியாவும் தர்ஷனும் ஓட் பண்ணது வந்து நம்ம சேரன் தான். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து இலங்கையில வந்துருக்காங்க, இந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனையில் அவங்கள வந்து மனசை வந்து குழப்பிடும், தேசிதான் அவங்கள ஓட் பண்ணிடலாம் சொல்லிட்டு அவரோட ஜென்யூனான ஒரு ஓட்டில் வந்து லோஸ்லியா பேர் வந்து சொல்லியிருந்தார். அதே சமயத்தில் ஒரு 3வது வாரத்து 4வது வாரத்து லோஸ்லியா பேரை இவரே நாமினேட் பண்ணுது. என்ன ரீசன் கொடுத்தாருன்னா இந்த வீட்டில் இந்த மகை இருக்கக்கூடாது, இந்த மகை வந்து இருந்தால் கெட்டு போயிடும், இந்த பிள்ளை வந்து பேச போய் வேறு பிரச்சனை வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையின் நலன் கருதி தான் வந்து சேரன் வந்து ஓட் பண்ணியிருந்தார். ஆனால் லோஸ்லியா வந்து வேறு யாரும் கிடைக்கல, அதனால நான் சேரப்பாவுக்கு குத்தினேன், அதே சமயத்தில் சென்ற வாரம் வந்து நான் ஜெயிலுக்கு போகிறதுக்கு காரணமாக இருந்தது சேரன்ப்பா தான், இவர் வந்து கருதாம விட்டாக என்ன விஷயத்தை வந்து என்னை மகளாக பார்க்கல, அவர் வந்து என்னை யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு வந்து லோஸ்லியா வந்து எடுத்து வைக்கிறாங்க. அதே சமயத்தில் சேரன் என்ன சொன்னார்னா, இல்லை நான் உன்னை வந்து ஏன் அப்படி தரப்பில் பார்க்குறேன்னா, ஓ உங்கள் மகளை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஓட் பண்ணாமல் இருக்கீங்க, உங்கள் மகளுக்காக நீங்கள் வந்து வாதாடுறீங்க அப்படின்னு யாரும் பேசியிருக்கூடாது, என்னோடய ஜெனியூனில் வந்து குறை வைக்கக்கூடாது, என்னோட ஜெனியூனில் வந்து கரப்பட்டுருக்கூடாது சொல்லிட்டு அந்த விஷயத்தை வந்து அந்தமாரி ஆங்கிளில் பார்க்க ஆரம்பிச்சேன். இது வந்து 2 டிஃப்ரெண்டான கான்ஃப்ளிக்காக இருக்கிற வாசி லோஸ்லியா தரப்பில் வந்து நான் நியாயமாக தான் செய்கிறேன், அதே சமயத்தில் சேரன் தரப்பில் வந்து நான் நியாயமாக தான் செய்கிறேன். ஆனால் பாய்ஸ் டீம் வந்து கஸ்தூரிக்கும் சேரனுக்கும் ஓட் போடுறது வந்து சேரனுக்கும் கஸ்தூரிக்கும் எப்படியோ தெரியும், ஆனால்
சேர வந்து அடிச்சு சொன்னார், என் மக எனக்கு வந்து ஓட் பண்ண மாட்டா, கண்டிப்பா இது நடக்காது அப்படி சொல்லும் போது, ஆனா அந்த விஷயம் வந்து அவருக்கு மாறாக தான் நடந்துச்சு. நம்ம சேரன் வெளியே உட்காந்துட்டு இவன் குத்திருப்பான், அவன் என்ன குத்திருப்பான், இவன் என்ன குத்திருப்பாளோ அப்படின்னு உட்காந்து கணக்கு போட்டுருந்தாங்க. வரைக்கும் அவர் மனசுல என்ன பொறுத்து இருக்குன்னா, என் மக எனக்கு வந்து ஓட் பண்ணி இருக்க மாட்டா, அது வந்து டெஃபினெட்லி நடந்திருக்காது, என் மக என்னோட சயாங் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. தப்பு பண்ணிட்டியே சேரப்பா, தப்பு பண்ணிட்டியே. இப்போ வரைக்கும் டேஞ்சரஸான நிலையில் இருக்கிறது கஸ்தூரி மட்டும்தான். ஆனால் சேரனுக்கு பயங்கரமான வேர்ல்டு வைட் ஓட்டிங்கு பயங்கரமான லிஸ்ட் இருக்கு. ஏன்னா அவர் வந்து ஏறக்குறை 8 வாரத்தில் வந்து ஒரு 6 வாரம் அவர் பேர் நாமினேஷனில் வந்துச்சு. அதில் வந்து அவர் 6 தடவையும் தப்பிச்சு தான் வந்தார். ஸோ இந்த வாரம் வந்து எப்படின்னு தெரியல. பொறுத்த வரைக்கும் ஏன் நாங்கள் சேரனை ஓட் பண்ணுறோன்னா, அவர் வந்து பாய்ஸ்க்குன்னு ஒரு பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஆண்கள் வந்து அடிமைப்படுத்துறேன்னு சொல்லும் போது அவர் வந்து பேசலை அப்படின்னு ஒரு ஆதங்கத்தை தெரிவிச்சாங்க. எப்படி இருந்தாலும் அவர் பேசியிருக்கணும், அவர் பேசாமல் வந்து காய்கறி நறுக்கிறது வந்து சரியில்லாத விஷயம் அப்படின்னு தான் அவங்களோட பிரதிபலிப்பாக இருக்குது. ஆனால் சேரன் பொறுத்த வரைக்கும், என்ன ஏன்டா நீங்கள் கேப்டனுக்கு வந்து தேர்வு செய்யலை, நானும் அவ்வளோ துறவாக நடந்துக்கிறேன், நான் நல்லா விஷயத்தை தான் செய்கிறேன், இந்த இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காய்கறி நறுத்து நேரத்தில் தான் வந்து இந்த ஒரு பூகம்பமே அடிச்சிச்சு. அதனால தான் இந்த பாய்ஸ் டீம் வந்து ஓகே சேரனை கண்டிப்பாக முத்திரை குத்துறோம், கஸ்தூரிக்கும் முத்திரை குத்துறோம் சொல்லிட்டு அப்பயே டிசைட் பண்ணி, பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமும் ஓஞ்சி போயிடுச்சு, திருப்பி நம்ம காதல் கதையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவின் கூட ஒட்டி 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 பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்து சாண்டிக்கு வந்து தெரிய வந்தனே, இந்த மாதிரி ராத்தில் உட்காந்து தனித்தனி உட்காந்து பேசாதீங்க, ஏற்கனவே ஒருத்தன் ஆப் அடிச்சுட்டான், திருப்பி ஏன்டா இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படி சொல்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணாரு. இல்லை நாங்கள் வந்து பொதுவாக தான் பேசிக்கிட்டு இருக்கோம், நீ பொதுவாக பேசுறியோ பொது நலத்துக்கு பேசுறியோ கவலை இல்லை, ராத்தில் எதுக்கு தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க, நீ போய் பாடு. கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்ஸோட அந்த எக்யூப்மெண்ட் இருந்துச்சு. அவருக்கு வந்து இடையில வந்து அவருக்கு வந்து சரியான காய்ச்சல், அதனால வந்து அவர் ட்ரிப்ஸ் ஏற்ற வேண்டியிருந்துச்சு. இவர் மைக் போட்டு விழுந்திருக்கா சொல்லிட்டு அது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சி. ஸோ அதனால தான் அவரோட ட்ரிப்ஸோட எக்யூப்மெண்ட் வந்து கையிலே போட்டு வச்சிருக்காங்க. போஸ் வந்து ஒரு டாஸ்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு, இந்த வீடு வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிச்சு, நீங்கள் யாரை மிஸ் பண்ணுறீங்க, மக்களோட கருத்து, இந்த வீட்டு விட்டு வெளியாகிறதா இருந்தால் யார் வெளியாக்குவீங்க அப்படின்னு பேசும்போது லோஸில் வந்து ஒரு விஷயத்தை அடி வச்சாங்க. அதாவது கவின் நீ வந்து கடைசி வரைக்கும் வரணும், அதுதான் எனக்கு பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீட்டு விட்டு வெளியாயிருவேன் அப்படின்னு அவங்க வந்து கருத்து வச்சாங்க. கவின் மனசில் லோஸ்லியா, லோஸ்லியா மனசில் கவின் அப்படின்னு ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. இது எவ்வளோ தூரம் போகும் தெரியல. வீட்டுக்கு வெளியே வந்து சேரனும் வனிதா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க 5 பேர் கூடி இருக்கிறது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து ஒரு ஆள் முதுகெலும்பு உடச்சு விடணும் அப்படின்னு சொல்லும் போது சாண்டி தான் வந்து வனிதா சொன்னாங்க, சாண்டி முதுகெலும்பு உடச்சு விட்டுருவோம், அப்போ தான் வந்து நம்மளுக்கு விளாட்றது கொஞ்சம் வசதியாக இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாம் தெரிச்சு போயிடுவானுங்க, உண்மையான கேரக்டர் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் வந்து கஸ்தூரி வந்துட்டு கூட்டணி வந்து சேர்ந்தாங்க, முதுகெலும்பு சாண்டி உடைக்கக்கூடாது, இதில் யார் சின்ன சைஸில் இருக்காங்களோ அவங்கள தான் உடைக்கணும். அப்போ அவங்களோட டார்கெட் யார் பார்த்தீங்கன்னா முகின். ஸோ முகினை உடச்சு விட்டா அதுக்கப்புறம் வந்து எல்லாம் பிரிஞ்சிடும். ஆனால் வனிதா பொறுத்த வரைக்கும் காலுக்கு போகிறதோட நேராக தலைக்கு போயிட்டுமா தானும் செத்து போயிடுவான், ஒரு கருத்து வேறுபாடு ஓடிக்கிட்டு இருக்கு. இதை வச்சு தான் இந்த வாரம் கேமே ஓடப்போகுது. சாண்டிக்கு குறவான ஓட்டு கிடைக்கிற மாரியே செய்ய போகிறாங்க. அதே சமயத்தில் சேரனை வந்து தப்பிக்கணும், கஸ்தூரி தப்பிக்கிற போராட்ட விதிமுறையை வந்து செஞ்சுக்கிட்டு போகிறோம். வீடியோ பிகினிங்கில் வந்து ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருந்தேன், அதாவது முகினோட ஃபேனுக்கு வந்து ஒரு நற்செய்தி காத்து இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்தவங்களுக்கு வந்து, அதாவது பிக்பாஸ் தவிர்த்து வேறு வேறு வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், கேப்பச்சினோ கதைகள்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி செய்வேன், மலேசியாவில் இருக்கிற கலைஞரை பற்றி இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து முகினை வந்து நான் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு இருக்கேன். அவர் வந்து மலேசியாவுக்கு வந்த பிறகு கண்டிப்பாக ஒரு இன்டர்வியூ ஸ்லாட் வைப்பேன். நீங்கள் முகினோட ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் வந்து கலந்துக்க போகிறீங்க, இந்த ஷூட்டிங்கில் நீங்களும் இருக்க போகிறீங்க, முகேன் கூட டாக்ஸ் வச்சுக்க போகிறீங்க, நீங்கள் வந்து டேரெக்டாக முகேன் கேள்வி கேட்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு அரிய வாய்ப்பு செய்ய போகிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன், பி ப்ரிப்பேர். முகேன்ட்டு நீங்கள் என்னென்ன கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அந்த கேள்விகளை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு என்னோட மெசேஞ்சர்லையோ இல்லை என்னோட வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் கேட்கலாம். அந்த கேள்வியில் வந்து நான் கேள்வியை வந்து முகேன்ட்டு கேட்கும் போது இன்னாரு இவங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணுவேன். அந்த வீடியோஸ் கண்டிப்பாக என்ன யூடியூப்பில் இருக்கும், அந்த யூடியூப் நீங்கள் பார்க்க போகிறீங்க, கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். கட் என்ட்ரி வழியாக ஒரு செலிபிரிட்டிஸ் வரத்துக்கு இருக்காங்க. ஸோ என்னோட கடிப்படி ராபர்ட் மாஸ்டர் தான் வரத்துக்கு இருக்காரு. ஸோ அவர் வந்து தான் இந்த வீடு வந்து களை கட்டும்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் ஒரு வதந்தி வந்திருக்கு, மீரா மித்துன் இல்லாட்டி சக்ஷி அகர்வால் கண்டிப்பாக வரத்துக்கும் சான்சஸ் இருக்குன்னு. ஸோ எது உண்மை எது போயும் தெரியல, பட் வைல்ட் கார்டு என்ட்ரி வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு, எதிர்பாராததை கண்டிப்பாக எதிர்பார்ப்போம். நான் சந்திரநாத் துரோணாச்சாரி சைனிங்க, டிபுக்கு டிபுக்கு பிக் பாஸ், ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, கொய்யால் ஐம் வாட்சிங் யூ.